ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி ஆராதனாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இட்லி சில்லி செய்ய போறோம். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு இட்லி எடுத்துட்டு ஆற வெச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆற வெச்சிட்ட பிறகு இத ஸ்லைஸா கட் பண்ணி வெச்சுக்க போறோம். இந்த மாதிரி பீசஸா போட்டுக்கலாம். பீசஸா இப்போ வந்துட்டு எல்லா இட்லியும் கட் பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணி வெச்சுக்கணும் இல்லையா? இது வந்துட்டு நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, கொஞ்சம் தூரமா போ. என்ன தெரிக்கோ, கொஞ்சம் தூரமா போ. இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்கு, என் பாப்பாவை தூங்க வச்சிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, கிறிஸ்பியா இந்த மாதிரி இட்லி எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, பழகு. இது இப்படி நல்லா எண்ணெயில போட்டு வறுத்துக்கணும். வறுத்துட்ட பிறகு நம்ம இத வந்து தாளிச்சிடலாம். ஓகே, சொல்லு. ஓகேவா? என்ன போடவும் பின்னாடி என் பொண்ணுதான் கேமரா கேர்ள். தோசை இல்ல இட்லி. கொஞ்சமா என்ன சேர்த்தாச்சா? அதுக்கு நம்ம தேவை இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா, வதக்கணும்.
Capsicum fry out. நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோ ஆ மஞ்சள் தூள் கொஞ்சமா நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகாய் தூள் மிளகாய் தூள் ஓகே நல்லா கலந்துக்கோங்க பத்தலைன்னா காரம் பத்தலைன்னா அப்ப போட்டுக்கலாம் ஓகேவா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணும் அது பிடிக்காது அதில் நம்ம தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி தக்காளி ஸ்மெல் எல்லாம் நல்லா குக் ஆகி தக்காளி ஸ்மெல்ல போயிட்டு நல்லா குக் ஆகட்டும் ஓகே சாப்பாமா அழகா நல்லா தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு ஓகேவா இந்த ஸ்டேஜில் தக்காளி குக் ஆன பிறகு நம்ம வந்து இட்லியை ஆட் பண்ணிக்க போகிறோம் இட்லியை ஆட் பண்ணி கேட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கணும் வேணும்னா நம்ம கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆனா எங்களுக்கு வேணாம் நாங்க அதுக்கு பதிலா தக்காளி போட்டுட்டோம் தக்காளி அரைச்சு வச்சிருந்த தக்காளி போட்டுட்டோம் டொமேட்டோ சாஸ் பதிலா தான் தக்காளி போட்டது அது கூட நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் சோயா சாஸ் நம்மளுக்கு பிடிக்காது லாஸ்டா கொஞ்சம் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ச்சே என்ன ஆட் பண்ணலாம் கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணா அந்த காரம் புளிப்பு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் போடுங்க டேஸ்ட் போயிட போகுது விடுங்க போதும் ஓகேவா சில்லி இட்லி திஸ் இஸ் கால்ட் சில்லி இட்லி எஸ் மை ஸ்டைல் நீங்களே பண்ணதா மை ஸ்டைல் நீங்களே பண்ணதா மத்தவங்கள வேற மாதிரி பண்ணுங்க குடுங்க டேஸ்ட்க்கு லாஸ்டா கொத்தமல்லி கொத்தமல்லிய ஆட் பண்ண போறோம் ஓகே அழகா இருக்கு ரொம்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்க போதோ சிப்ஸ் மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா கிறிஸ்பியா இருக்காது மெத்தன் தான் இருக்கும் நல்ல வாசனை வருது கிட்ட
என் பொண்ணு இப்பதான் தூங்கி எரிஞ்சிருக்காத முகம் அப்படி இருக்கு, கண்டுக்காதீங்க. சூடா இல்லையா? உப்பு சக்கரை கரெக்டா இருக்கா? உப்பு இது காரம் ஓகேவா? தக்காளி டேஸ்டா? அவ்வளவுதான் வரும், அது அப்படிதான் வரும் சாஸ். நல்லா இருக்கா? டேஸ்டியான இட்லி சில்லி ரெடி.